ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது இதே முதிரைகள், இந்த யோக பயிற்சிகள் ஒரு சொந்த பிரச்சனைகள், அதுக்கு எப்படி தீர்வு. அந்த வகையில் நம்ம பல வகையான நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு இல்லத்தில் இருக்கக்கூடிய மூதாதையர்களுடைய ஆசி. அதான் நமது தந்தைக்கு மேல் இருக்கக்கூடிய தந்தை, தாத்தா, அவங்களுக்கு மேல் இருக்கக்கூடியவங்க. ஒவ்வொரு இல்லமும் அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த மூதாதையர்கள்னு சொல்லக்கூடிய பெரியவர்களுடைய ஆசி நமக்கு இருக்கணும். அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய நல்ல எண்ணங்கள், அவங்க நீங்கள் சிறப்பாக வாழுங்க அப்படின்னு அந்த ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் உடல் ரீதியாகவும் நோய் இருக்காது, மன ரீதியாக எந்த ஒரு நோய் இருக்காது, வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள் எல்லாம் நீங்கிவிடும். நீங்கள் நிறைய நபர்கள் அந்த மாதிரி ஒரு இல்லத்தில் எல்லா வசதிகளும் இருந்தாலும் ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு குறைகள் இருக்கின்றன. அப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஜாதக ரீதியாக போய் பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு மூதாதர்களுடைய ஆசி முழுமையாக இல்லை, ஏதோ ஒரு குறைகள் இருக்கின்றது, அதற்கு ஒரு சில பரிகாரங்கள் செய்யுங்க அப்படிம்பாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நமது உடலை வைத்து, நமது உள்ளத்தை வைத்து, நமது பஞ்சபூத சக்தியை வைத்து நாமளே அந்த மூதாதர்களுடைய ஆசியை நிச்சயமாக பெற முடியும். இதில் ரெண்டு வகையான பலன்கள் இருக்கின்றன. நீங்கள் செய்கின்ற இந்த பயிற்சி உங்கள் உள்ளுறுப்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். உங்கள் முத்திரைகளுடைய யோகாசனத்தினுடைய முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்போ உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்குது, உடல் மன அமைதி கிடைக்குது. அதை தாண்டி உங்களது உடலும் உங்களது மனமும் ஆரோக்கியமாக அமைதியாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனை நிச்சயமாக மூதாதையர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவர்களுடைய உள் உணர்வில் பட்டு அவர்களுடைய ஆசியை நாம் நிச்சயமாக பெற முடியும். மூதாதையர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா அவர்கள் நிச்சயமாக நம்மளுடைய பரம்பரை நன்றாக இருக்கணும்னு வாழ்த்தி கொண்டே தான் இருப்பாங்க. அவங்களுடைய எண்ண அதிர்வலைகள் காற்றில் இருக்கின்றன. நீங்கள் நல்ல உணர்வோடு கண்களை மூடி அவர்களுடைய ஆசி நமக்கு வேணும்னு பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த எண்ண அதிர்வலைகள் உங்களுக்குள் வந்து உங்கள் இல்லத்தில் உங்களது சொந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நேர்முகமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ இதனுடைய ஒவ்வொரு பயிற்சி, இதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், இதன் மூலமாக நமது உடலை எப்படி நன்றாக வச்சுக்கிட போகிறோம், உள்ளத்தை எப்படி நன்றாக வச்சுக்கிட போகிறோம், மூதாதையர்களுடைய ஆசியையும் எப்படி பெறப்போகின்றோம், செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை, முதலில் நாம் காண இருப்பது ஒரு சித்தாசனத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய ஒரு தியானம். இது வந்து நமக்கு நிச்சயமாக மூதாதையர்களுடைய அருள் ஆசியை பெறுவதற்கு நல்ல ஒரு பலனுள்ளதாக அமையும். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக கால் நீட்டிக்கோங்க. சித்தாசனம் எப்படி படுறாங்கன்னு பார்ப்போம். ரெண்டு கால் நீட்டிக்கோங்க, ஒரு கால் மடித்து அடுத்த கால் அந்த மாதிரி அந்த கேப்புக்குள்ளே வச்சுக்கணும். கைகளை சின்முத்திரை, இது வந்து ஞான முத்திரைன்னு சொல்வோம். பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி, கண்களை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு 5 முறை. இப்போ அப்படியே உங்களது உணர்வை நெற்றி பொட்டு, இது ஆக்னேய சக்கரம், நெற்றி புருவ மையத்தில் உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். அந்த இடத்துல உங்களது உணர்வு உங்களது மூதாதையர்கள், உங்களது தந்தைக்கு மேலே இருக்கக்கூடிய தந்தை, அவங்களுக்கு மேலே இருக்கவங்க, ஒட்டுமொத்தமாக உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூதாதையர்களுடைய அருள் ஆசி எனக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். அந்த நெற்றி புருவ மையத்தில் ஒரு 2 நிமிடம் அந்த எண்ணத்தை அப்படியே கூர்ந்து தியானிக்கவும். சித்தாசனத்தில் அமர்ந்துக்காங்க, கை சின்முத்திரை வச்சுருக்காங்க. அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய இந்த நல்ல உணர்வு மேல் நோக்கி வந்து இது ஆன்மாவின் இருப்பிடம், ஆக்னேய சக்கரம். அந்த இடத்துல நாம் மூதாதையர்களுடைய அருளாசியை வேண்டி தியானம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த நல் உணர்வுகள், அவர்களுடைய உணர்வுகள் எண்ணத்தின் மூலமாக, காற்றின் மூலமாக நமக்குள் இறங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு 2 நிமிடம் அந்த மாதிரி ஒரு சின்ன தியானம் பண்ணிக்கணும்.
நெற்றிப்புருவமயத்தில் கூர்ந்து சாந்தமான மனநிலையில் தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கண்களை. இப்போ இது முடித்த உடனே ஆகாய முத்திரைன்னு பண்ண போகிறோம். நடுவிரல், பெருவிரல் நுனி, மீதி விரல் தரையினைக்கு வச்சுக்கோங்க. இது ஆகாய முத்திரை. ஆகாய முத்திரை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமது மூதாதர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அற்புதமான ஆற்றலை பெறக்கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். அதான் முத்திரையே பார்த்திங்கன்னா ஆகாயம்னு சொல்லக்கூடிய அந்த மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் நம்ம டச் பண்ணியிருக்கோம். மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இந்த ஆகாய முத்திரையில் உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத சக்கரம் அந்த இடத்துல அப்படியே வைத்து நமது மூதாதர்களுடைய பரிபூர்ணமான ஆசி நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த பிரார்த்தனை அப்படியே பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கால்களை மாற்றி ஒரு சித்தாசனம் போட்டுக்கோங்க. சுகாசனத்தை வந்துட்டு கால்களை மாற்றிக்கோங்க, அடுத்த கால் மாற்றிக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கைகள் சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி, மற்ற 3 விரல் தரையினைக்கு வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 முறை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களது உணர்வை நெற்றி புருவமையம் ஆக்னே சக்கரம் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களது மூதாதர்களுடைய பரிபூர்ணமான ஆசியை நான் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக அவர்களுடைய ஆசியினால் திடமாக, வளமாக, நலமாக வாழ்வேன். அவங்களுடைய அருள் வேண்டி நெற்றி புருவமையத்தில் அப்படியே கூர்ந்து ஒரு 2 நிமிடம் தியானிக்கவும். அந்த எண்ணங்கள் அப்படியே அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆகாய முத்திரை, நடுவிரல், பெருவிரல் நுனி, மீதி விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. இதில் மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 முறை. இப்போ அப்படியே உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த மூதாதர்களுடைய அருள் வேண்டி கூர்ந்து தியானிக்கவும். ஒரு 2 நிமிடம் செய்து முடித்தவுடனே 2 கைகளையும் தலைக்கு மேலே அப்படியே கும்பிட்டுக்கோங்க. காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த பிரபஞ்சத்தில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மூதாதர்களுடைய பரிபூரணமான அருள் வேண்டி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. அவர்களுடைய பரிபூரணமான நல்ல எண்ணங்களையும் நல்ல அதிர்வலைகளையும் உடல் முழுக்க வாங்குவதாக எண்ணுங்கள். நல்ல மூச்சை உள்ளெடுத்து ஒரு 5 முறை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக கைகளை கீழே கொண்டு வந்துருங்க. நிதானமாக கைகளை அப்படியே சின்முத்திரையை வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேர்களே, இதில் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கின்றன. 1, நமது மூதாதர்களுடைய நல்ல அருள் ஆசியை, நல்ல எண்ண உணர்வலைகளை நாம் வாங்கிக் கொள்கின்றோம். அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் நிச்சயமாக காற்றின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. இது நமக்கு மூதாதருடைய அருளாசி இருந்தால் நமது வாழ்க்கை தடையில்லாமல் வாழலாம். அந்த காலத்திலலாம் பெரியவர்கள் தாய் தந்தை அந்த தந்தையோட தந்தை எல்லோரையுமே அவர்கள் தினமுமே காலை மாலை வழிபட்டு அவர்களை வணங்கிவிட்டு தான் இல்லத்திலிருந்து வெளியே செல்வார்கள். இப்போ காலங்கள் மாற மாற நம்ம மூதாதையர்களை வழிபடக்கூடிய அந்த பழக்கம் குறைந்து கொண்டே வருகின்றது. ஆகினால்தான் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் மூதாதர்களுடைய அருள் சக்தி பெற முடியாத நிலை ஏற்படுகின்றது. அப்போ இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு 5 நிமிடம் தினமும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. குறிப்பாக அதிகாலை நேரத்தில் 4-5 மணிக்குள் ஒரு தீபம் ஏற்றி, ஒரு தீபத்தில் பசுனை ஏற்றி கிழக்கு முகமாக அமர்ந்து இந்த தியானத்தை பண்ணுங்கள். இதனுடைய பலன் அளவிடற்கரியது. உங்கள் இல்லத்தில் அவ்வளவு அமைதியும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் கிடைக்கும். சித்தாசனத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது மனம் சாந்தமாக இருக்கும், உங்களது எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். இந்த முத்திரையினுடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கின்றது. ராஜ உறுப்புகள் நன்றாக இயங்கும். ஆகாய முத்திரை செய்யும் பொழுது நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய இதயம், நுரையீரல் நல்ல நோய் எதிர்ப்பாற்றலை பெற்று சிறப்பாக இயங்குகின்றது. அப்போ முத்திரையினுடைய பலன்களை பெற்று உடல் ஆரோக்கியம் நமக்கு கிடைப்பது ஒரு நிலை. அதை தாண்டி உள் அமைதியும் கிடைக்கின்றது. மூதாதர்களுடைய பரிபூரணமான ஆசியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய ஆசி நமக்கு கிடைத்தாலே நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். கைகளை மேலே குவித்து கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிட்டாங்க. 2 வகையில் நமது ஆணவம் நீக்கப்படுகின்றது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மூதாதர்களுடைய சக்தியை பெறுவதற்கு நாம் கைகூப்பி வணங்குகின்றோம். அப்போ அந்த ஆற்றலும் நமக்குள் கிடைக்கின்றது.
அந்த ஆற்றலை நாம் உள்வாங்கும் பொழுது நமது வாழ்க்கை வளமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சித்தாசனம் போட முடியாதவர்கள், வயதானவர்கள் சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம், ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொள்ளலாம். அதில் அமர்ந்தே இந்த பயிற்சியை பண்ணலாம். கைகளை சின்முத்திரை, முதல்ல தியான முத்திரை, இது வந்து ஞான முத்திரைன்னு சொல்கிறோம், சின்முத்திரைன்னு சொல்லுவோம். பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி. தரையில் அமர முடியாதவர்கள் நாற்காலியில் அமர்ந்தே மெதுவாக மூச்சை உள்ளடங்க, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 5 முறை அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். மூதாதர்களுடைய பரிபூரணமான ஆசியை பெற்றுக்கொண்டிருப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள், காலை மதியம் மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்ச உடனே ஆகாய முத்திரை, மிடில் ஃபிங்கர், நடுவரல், பெருவரல் நுனி, மற்றவர்கள் தரையினைக்கு வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 5 முறை அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களது ஆழ் மனதை, இதயத்தினுடைய உள்பகுதி, மூதாதர்களுடைய பரிபூரணமான ஆசியை பெறுவதாக எண்ணுங்கள். அப்படியே 2 கைகளையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. கைகள் காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 5 முறை வானத்தை நோக்கி கைகளை கும்பிட்டுருக்கோம். மூதாதர்களுடைய பரிபூரணமான ஆசியை பெற்றுக்கொண்டிருப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க. நிதானமாக நேரிலே இந்த பயிற்சியை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், உள்ள அமைதி கிடைக்கும். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கக்கூடிய மூதாதர்களுடைய ஆசியை பெற்று வளமாக நலமாக வாழலாம். நேர்களே, நமது தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சியை பார்த்து நேர்கள் கேட்ட கடிதம் மூலமாக கேட்ட கேள்விகளுக்குரிய பதிலை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேர்களே, சம்பத்குமார் அப்படிங்கிறவங்க லட்சுமிபுரத்துலேருந்து ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க. இது நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு. அதாவது படுக்கையில் தூங்கும் பொழுதே குழந்தைகள் யூரின் பாஸ் பண்ணக்கூடிய நிலை தூக்கத்திலே வந்துடுது. ஸோ அதற்கு என்ன தீர்வு? அதேபோல் உடல் பருமனாக இருக்கிறாங்க, அந்த உடல் சூட்டில் வந்து முகத்திலலாம் கொப்பளங்கள் ஏற்படுகின்றது, இதற்கு என்ன தீர்வு? நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் கொடுத்துருக்கோம். பொதுவாகவே பய உணர்வு இருக்கும் பொழுது தான் அந்த மாதிரி தூக்கத்தில் தூங்குகின்ற பொழுது குழந்தைகள் சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அவர்கள் பிராணமுத்திரை, படுப்பதற்கு முன்பாக மோதிர விரல், சுண்டு விரல், என்னோட மையத்தில் இந்த பெருவரல் வச்சுக்கணும். இது பிராணமுத்திரை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இதை வந்து காலையில் ஒரு 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். இரவு படுப்பதற்கு முன்பாக 5 நிமிடங்கள் இந்த பிராணமுத்திரையில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். சிறுநீரகம், சிறுநீரகப்பை நன்றாக திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். பய உணர்வு நீங்கிடும். இப்போ ஃபேஸில் கொப்பளங்கள்லாம் வருது, அது உடல் சூட்டினால் வரக்கூடியது. அது சரியாவதற்கு சூரிய முத்திரை, மோதிரவரல் மடிச்சுக்கோங்க, அதனோட மையத்தில் கட்டைவரல் வச்சுக்கோங்க. இது உடல் எடையும் குறைக்கும், அதே மாதிரி இந்த கொப்பளங்கள் வரக்கூடிய நிலையும் சரிப்படுத்தும். இது முடித்த உடனே பிரிதிவி முத்திரை, மோதிரவரல், பெருவரல் நுனி, ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக இயங்கும். அப்போ அது நன்றாக இயங்கும் பொழுது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். உடம்பில் வரக்கூடிய கொப்பளங்கள் சூடு நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வர சொல்லுங்கள். தொடர்ந்து நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இரவு ரொம்ப லேட்டாக தூங்கக்கூடாது. முடிந்த அளவு 9:30 to 10 o'clock தூக்கத்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டுறணும். அவங்க தண்ணீர் குடிக்கக்கூடிய நிலை வந்து ஒரு 7:30 to 8 o'clock சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு வாட்டர் சாப்பிட்டுட்டு இரவு படுப்பதற்கு முன்பாக இந்த பிராணமுத்திரையில் 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தூங்க சொல்லுங்கள். ஒரு மண்டலம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.